கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 1. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28. நாம் நம்மை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்த பிறகு புதிய சிருஷ்டிகளாக பலியின் ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீதி உள்ளவர்களாக நம்முடைய சொந்த காரியத்திலோ அல்லது கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ தாய் தகப்பனுக்காகவோ கிறிஸ்துவுக்குள் அடைக்கப்பட்ட சகோதரர்களுக்காகவோ செய்யும்போது தேவனுடைய பார்வையில் அதை அவருக்கே நாம் செய்கிறோம். அநீதிமான்களாக இருந்து நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு உண்மையான பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரியர்களாக இருக்க முடியாது. கிறிஸ்து அநேகரின் பாவங்களை சுமந்து நம்மை தேவனுக்கு சுகந்த பலியாக ஒப்பு கொடுத்தது போல அவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் அநேகருக்காக தங்கள் முழு நேரங்களையும் பிரயாசங்களையும் மனத்தாழ்மையுடன் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே. ஆமீன்.